ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் பெல் பெப்பர். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து தஞ்சாவூர் மோர் மிளகா செய்வது எப்படின்ற வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மோர் மிளகா வந்து பார்த்திங்கன்னா 1 kg மோர் மிளகா எடுத்துக்கணும். அதில் 3/4 கிலோ கல்லுப்பு எடுத்துக்கணும். அப்புறம் 1.5 லிட்டர் தயிர் எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா வந்து போட்டு ஒரு பெரிய வெசலில் போட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் இதில் போட்டு இது பண்ணணும், குளுக்கணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 to 10 minutes நல்லா குளுக்கிட்டு, குளுக்குனதுக்கு அப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிடணும், தட்டு போட்டு மூடி. ஸோ தட்டு போட்டு மூடி நீங்கள் ஃபஸ்ட்டு 3 days வந்து இதை வந்து நல்லா ஜஸ்ட் இந்த மாதிரி 5 to 10 minutes குளிக்கிட்டே இருந்தால் போதும். இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அதர் தென் திஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு அப்புறம் இதை நல்லா வந்து இதே ஏனத்தில் வந்து கைப்படாமல் வெயிலில் போட்டு வைக்கணும். ஸோ வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 1 week to 10 days வைக்கலாம். ஸோ 1 week to 10 days வச்சால் இந்த நல்லா இந்த மோர் மிளகா பதத்துக்கு நல்லா சொட்டி வரும். ஸோ இது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெயில் காலம் வரனால தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லது. ஸோ இதில் வந்து லைட்டாக தான் காரம் இருக்கும். அந்த மிளகாக்கும் க்ரீன் சில்லிக்கும் இதுக்கும் நல்லா காரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப ஸ்பைசியாலாம் இருக்காது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட செய்முறை. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ் செஷனில் போடுங்க எப்படி இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், நடக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.